Hello everyone, assalamu alaikum. Welcome to my channel Pink Lifestyle Tamil. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஷாப்பிங் விலாக் பார்க்க போகிறோம். பட்ஜெட்டில் ஷாப்பிங் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஷாப் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஷாப்போட நேம் பார்த்தீங்கன்னா எமிரேட்ஸ் கிஃப்ட் மார்க்கெட், பஹ்ரைனில் தான் இருக்குது, ரிஃபாவில் இருக்குது. ஸோ நீங்கள் போய் பார்க்கணுன்னா கண்டிப்பாக பாருங்கள். ரீசனபிள் ப்ரைஸில் நிறையா கலெக்ஷனோட ரஃபாக யூஸ் பண்ணி டெய்லி வியர் நம்ம யூஸ் பண்ணணும். டெய்லி வந்து குழந்தைங்களுக்கு பேக்காக இருக்கட்டும், லைக் டாய்ஸாக இருக்கட்டும், கிளாத்தாக இருக்கட்டும், ஸ்லிப்பர்ஸாக இருக்கட்டும், ஸோ இந்த ஷாப் வந்து பெஸ்ட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்களும் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். டாய் செக்ஷன் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கவர் பண்ணியிருக்கேன். நிறைய பெரிய ஷாப்பு அப்படிங்கிறதுனால ஃபுல்லாக வந்து கவர் பண்ண முடியல. இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் டைம் போனேன் அப்படின்னா நான் இதையும் நான் வந்து கவர் பண்ணுறேன். லாஸ்ட் டைம் நாங்கள் வந்து பார்த்துருக்கும் போது பீச் செட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ரெண்டு மூணு ஸ்டைலில் தான் இருந்துச்சு. பட் இந்த தடவை நிறையா கலெக்ஷன் வந்திருக்கு. ஸோ இப்போ பார்த்தபோதும் வந்து என்னோடய பையன் கேட்டான், பட் நாங்கள் வாங்கி கொடுக்கல. ஆல்ரெடி வந்து வாங்கிட்டோம் நாங்கள் பீச் செட்டெல்லாம். இந்த மாதிரியான பசில்ஸ் வந்து நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து டாய்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா லேர்னிங் இதெல்லாம் வந்து நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் வந்து நல்லா வந்து வெயிட் பண்ணி நம்ம வந்து ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணலாம். அது மாதிரி கேர்ள்ஸுக்கு தகுந்தப்பில் கிச்சன் செட்டு, அப்புறம் வந்து டால்ஸு, அவங்களுக்கு வந்து ரொம்ப நிறையா இருக்குது. ஸோ இந்த கிச்சன் செட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா கலெக்ஷனில் வச்சுருக்காங்க. ரேட் வரி வச்சுருக்காங்க. எல்லாமே வந்து ரீசனபிள் ப்ரைஸில் இருக்கிறதுனால நம்மளால் ஈஸியாகவே வாங்க முடியுது. அதுக்கப்புறம் வந்து இந்த டாக்டர் செட்டு, ரிப்பேர் செட்டு, ஸோ இதெல்லாம் வந்து இருக்குது. அதுலேயும் வந்து என்னோடய பையன் எடுத்துட்டான். இந்த வாட்டி வந்து எங்கே போனாலும் வந்து அவருக்கு வந்து இது வந்து கிடச்சிருது. டாய்ஸ் வந்து அவனுக்கு வாங்கிட வேண்டியதாக இருக்குது. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ஹவுஸ் டெக்கர் ஐட்டம்ஸ். ஸோ லாட்ஸ் ஆஃப் டெக்கர் ஐட்டம்ஸ், லைக் அந்த இது இருக்குல்ல நம்மளுடைய ஃப்ளவர் வேஸ் அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம இங்கே வாங்கலாம், ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ வந்து கிறிஸ்மஸ் இதெல்லாம் வர்றதுனால அந்த வேஸில் வந்து நிறையா வச்சுருந்தாங்க. ஸோ அதுவும் அங்கே வந்து நிறையா அவைலபிளாக இருக்குது. இது ஃபுல்லாக வந்து சாஃப்ட் டாய்ஸ் இந்த ரோ ஃபுல்லாக. இது வந்து நம்மளுடைய ஆர்கனைசருக்கு, அப்புறம் வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஐட்டம், அதுக்கப்புறம் தொட்டி, அப்புறம் ரைஸ் இந்த மாதிரிலாம் போட்டு வைக்கிறதுக்கான கண்டெய்னர்ஸ், இது எல்லாமே வந்து இங்கே இருந்தது. ரொம்ப ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸில் இருக்குது. அப்புறம் சின்ன கண்டெய்னர் வந்து அதோட ஃபுட் அந்த லிட்டோட இருக்குது, ஓப்பன்லேயும் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த மாப் இதெல்லாம் ஒன்று இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இல்லையா ஃப்ளவர் வீஸ் அந்த இது கலெக்ஷன்ஸ் இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர். நான் வந்து ஃபஸ்ட்டு கிரவுண்ட் ஃப்ளோரில் எடுத்தோம். அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் அடுத்தது இருக்குது, மாடி ஏறினோன்னா. அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஸ்லீப்பர்ஸ், ஷூஸு, அந்த ஃபுட்வியர் ஐட்டம், அப்புறம் வந்து கிளாத் இருக்குது, அதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரீன், அப்புறம் வந்து பெட் ஸ்ப்ரெட்ஸ் இதெல்லாம் வந்து டவல் அந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. ஸ்லிப்பர்லாம் பாருங்கள், ரொம்ப நல்லா டிசைனாக இருந்துச்சு. ஸோ நின்று வந்து பார்க்க முடியல, ஏன்னா ரொம்ப வெரைட்டியாக இருக்குது. ஸ்பெஷலி வந்து கேர்ள்ஸ்க்கு பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது டிசைன்ஸ் எல்லாமே. சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. சின்ன ஐ மீன் 2-3 மந்த் அந்த பேபீஸ்லேருந்து ஓரளவு அந்த பொம்பளை பிள்ளைங்கள் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப அழகழகான ஷூஸு, செப்பல்ஸ் எல்லாமே இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் வியர் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஷூஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெளில போட்டுட்டு போகிறதும் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ளே போடுவோம் இல்லையா, அந்த ஸ்லிப்பர்ஸுமே ரொம்ப அழகழகாக இருந்துச்சு. கட் ஷூஸ் கலெக்ஷனும் வந்து இருந்தது. ஸோ இது பாருங்கள், இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. பட் நான் வாங்கலை, பட் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள்.
இது வந்து பார்த்தீங்கன்னா கிளாத் செக்ஷன். இங்கே வந்து நமக்கு லாங் ஸ்கர்ட்டு, அப்புறம் வந்து ட்ராக் ஷூட் மாதிரி பேண்ட்டு, ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. கிளாத் கூட நல்லா தான் இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம செலக்ட் பண்ணி கூட வாங்கலாம், ப்ரஃப்யூஸ்க்கு நம்ம செலக்ட் பண்ணி போடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு, சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே வந்து ட்ரெஸ்ஸஸ் தான் இருந்தது. அதுமாதிரி லாங் குர்த்தி போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி வெரைட்டிஸ் இருந்தது. ஸோ கல்ஃபில் வந்து இந்த லாங் இது போடுவாங்க, ஸோ அந்த மாதிரி கவுன்ஸ் அது மாதிரி இருந்துச்சு. அப்புறம் ட்ராக் ஷூட்லேயே பார்த்திங்கனாலும் திக்கான காட்டனும் இருந்தது. இந்த ஒரு மாதிரி பனியன் கிளாத் மாதிரி நிறையா பேண்ட் இருந்துச்சு, பலாசா பேண்ட் இருக்குல்ல அந்த மாதிரி டைப்பில் வந்து நிறையா இருந்துச்சு. நம்ம லெக்கின் அந்த அளவுக்கு இல்லை, இந்த மாதிரியான பேண்ட்டுங்க நிறையா இருந்துச்சு. லூஸாக போடணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்க இங்கே வந்து கண்டிப்பாக வாங்கலாம். ஹிஜாப்ஸ் ஷாலும் நிறைய கலெக்ஷன் இருந்துச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா தலையில் நல்லா ஸ்டிஃபாக நிற்கிறத பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கினா பர்ஃபெக்டாக இருக்கும். அதில் காட்டன், சிந்தட்டிக் அந்த மாதிரி நிறைய குவாலிட்டி கிளாத்ஸ், கலர்ஃபுல் டிசைன்ஸ் ரொம்ப நிறையா இருந்துச்சு. வந்து அந்த ஜாக்கெட் கேட்டிருந்தான், இப்போ குளிர் சீசனாக ஆரம்பிக்க போகுது, ஸோ அவங்கெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது இது எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டான். ஸோ வந்து அந்த மேலே போகிற அந்த கேப்பில் அது எனக்கு அவ்வளோவா பிடிக்கல, அதனால இது வேணாண்டா அப்படின்னு சொல்லியாச்சு. போட்டு பார்த்தோம், ரொம்ப ஃபிட்டாக இருந்துச்சு. ஸோ இவன் சைஸ்க்கு அதில் இல்லை. ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தது, இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான். அதான் போட்டு பார்க்குறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது, குவாலிட்டியுமே ரொம்ப நல்லா தான் இருக்குது.
ஸோ வந்து குளிருக்கு நல்லா நல்லா தாங்கும், நல்லா திக்காகவும் இருக்குது கிளாத் வந்து. ஸோ இதுதான் வந்து நாங்கள் வந்து ஷாப்பிங் பண்ணது. ஷாப்பிங் எல்லாமே வந்து முடிச்சிட்டோம், ரொம்ப டைம் ஆகிடுச்சு. 2 hours வந்து ஷாப்பிங் இந்த ஷாப்லேயே வந்து டைம் போயிடுச்சு. ஸோ வந்து காலெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதோட முடிச்சுட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் லன்ச் சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டோம். அல் ஷமதானில் தான் வாங்கிட்டு வந்தோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிரில்டு சிக்கனும் அப்புறம் புகாரி ரைஸ். ஆக்சுவலி கிரில் சிக்கனோட வந்து ரோட்டி தராங்க, அப்புறம் தனியாக நம்ம வந்து புகாரி ரைஸ் வந்து வாங்கணும். இதுதான் வந்து லன்ச்சுக்கு நாங்கள் வந்து வாங்கிட்டு இருந்தோம். நல்லா இருந்துச்சு, நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நல்லா டேஸ்டியாகவும் இருந்துச்சு. எங்களோட பில் பார்த்தீங்கன்னா ஹாஃப் சிக்கன் கிரில் வந்து பார்த்தீங்கன்னா 1.500 dirhams பிடி பஹ்ரைனி தினார். அப்புறம் வந்து புகாரி ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 BD ஒரு பாக்ஸ். ரெண்டு பேர் பெரியவங்க நார்மலாக சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் ரோட்டியும் ரெண்டு பெரிய ரோட்டி வச்சுருந்தாங்க. ஸோ அதுவும் வந்து ஃபுல்லாக இருந்தது, சாப்பிட முடியாது. ஒரு ரொட்டி சாப்பிட்டுட்டு ரைஸ் சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் தான் சாப்பிடுவீங்க. அப்புறம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வச்சுருந்தாங்க, டொமேட்டோவும் ஆனியனும் வந்து பார்த்திங்கன்னா அதுலேயும் வந்து கிரில் பண்ணியிருந்தாங்க. அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நார்மலாக இந்த பச்சை வெங்காயம் இருக்கும், பட்டு அதில் வந்து கிரில் பண்ணி வச்சுட்டாங்க. அப்புறம் அந்த டொமேட்டோ சாஸ் புகாரி ரைஸோடு சாப்பிட்றதுக்கு. இன்றைக்கி நாங்கள் ஷாப்பிங் பண்ண திங்ஸ் எல்லாமே இன்னொரு ஷாப்பிங் ஹாலாக நான் வந்து வீடியோ போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.